உபவீத்தினமூர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரஜகப்புண்யபடம் த்ரதண்டஹஸ்தம் ஷரணாகதஸ்வார்த்தவாஹமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீனாம். அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. நேத்தி இந்த அக்னிஹோத்ராதி அதிகரணத்தினுடைய சாரத்தை நேற்று சேவித்தோம். இப்போ அந்த வேதாந்த தீபத்துல அதனுடைய ஸ்ரீசூக்திகளை சேவிக்கலாம். அது சேவிச்சாக்கா இதனுடைய அர்த்தம் சரியா அமைஞ்சிடும். அக்னிஹோத்ராஜித்து தத்காரியாயிவ தத்தரிசனாத் அப்படின்னு முதல் சூத்திரம். மூணு சூத்திரமே சித்தாந்த சூத்திரம் தான். இங்க அக்னிஹோத்ராதி ஆசிரம தர்மாக கிம் விதுஷா அனுஷ்டேய உத நேதி சம்சய. இந்த ஆசிரம தர்மம் இருக்கே, அதாவது காமியம் அக்னிஹோத்திர கர்மா தனி, அதே நித்யாக்னிஹோத்திரம்னு உண்டு. இப்ப வந்து பண்றவெல்லாம் நித்யாக்னிஹோத்திரிகள் தான் பண்ணுவோம். யாரும் சொர்க்கத்துக்கோசனம் பண்றோம் அதுக்கோசனம் பண்றோம்லாம் பண்ண மாட்டார். பண்றது எதுக்கு பண்ணுவா அப்படின்னாக்க, நித்யாக்னிஹோத்திரம் நம்மளுடைய கர்த்தவியம். நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார சுவாமியினுடைய பிதாமகர், அந்த சுவாமிய எல்லாரும் அக்னிஹோத்திரம் சுவாமி அக்னிஹோத்திரம் சுவாமின்னு சொல்லுவானாம். அவர் அதுக்கு வெய்வேணம். இதை வந்து வளையப்பேட்ட சுவாமி சாதிச்சார். வளையப்பேட்ட ராமாச்சார சுவாமியுடைய திருத்த ஒப்பனார் உபன்யாசர சாதிச்சார். எல்லாரும் என்ன அக்னிஹோத்திரம் சுவாமின்றாலே அக்னிஹோத்திரம்ன்றது நித்தியபடி பண்ண வேண்டியது, அதை நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை போய் அக்னிஹோத்திரம் எனக்கு விருதையை கொடுத்துட்டாலே சந்தியாவந்தனம் சுவாமின்னு யாரையாவது சொல்லுவாளா? சந்தியாவந்தனம் நித்தியபடி பண்ணணும், நித்தியபடி பண்றான்றதுனால ஒருத்தர போய் சந்தியாவந்தனம் சுவாமின்னு யாராவது சொல்லுவாளா? அந்த மாதிரி இத வந்து அக்னிஹோத்திரத்தை நான் பண்றதுனால என் அக்னிஹோத்திரம் சுவாமின்னு சொல்றது என்ன நியாயம்? வெறும் என்ன வந்து நாராயணாச்சாரன்னு சொல்லுவார், அவர் திருநாமன் தான் அடி எனக்கு, அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சாதிப்பேன். அதனால அக்னிஹோத்திரம்ன்றது சந்தியாவந்தனை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ண வேண்டியதுதான். ஆனால் இங்க இந்த மாதிரி அக்னிஹோத்திராதி ஆசிரம தர்மமாக, ஆசிரம தர்மமா தான் அனுஷ்டிக்கப்படுறது, காமிய கர்மா அனுஷ்டிக்கப்படலாது. அந்த தர்மமானது கிம் விதுடா அனுஷ்டேயா உத நீதி சந்தேகா, வித்வான் வந்து பண்ணணுமா வேண்டாமா? அதுக்கு பூர்வபக்ஷம் சுகிருத துஷ்கிருதையோகோ அஸ்லேஷ வினாச அபிதானாத். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ போன அதிகரணம் அனாரத்த காரியே ஏவது பூர்வே, பூர்வேன்னு அங்க த்விவசனம். பூர்வேன்னாக்க புண்ணியம் என்ன பாபம் என்ன ரெண்டும் அப்படின்ட்டு அங்க அர்த்தம் பண்ணிக்கணும். இப்ப புண்ணிய கர்மா சுகிருதம், பாப கர்மா துஷ்கிருதம், இது ரெண்டுமே சுகிருத துஷ்கிருத யோகம், இந்த ரெண்டுத்துக்குமே அஸ்லேஷ விநாச அபிதானார். முன்னாடி பண்ணியிருந்தோம்னாக்க வித்யையை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாக்க அதுக்கு விநாசம், அதே வித்யையை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சவன பண்ணினோம்னாக்க அஸ்லேஷம், அதான் சொன்னோம். அதனால அஸ்லேஷ விநாச அபிதானார், ஒட்டாது நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்றது அபிதானார் சொல்லப்பட்டதுனால ஆசிரம தர்மஸ்யாபி சுகிருதத்து சாமியேன. ஆசிரம தர்மம் கூட கிட்டத்தட்ட ஒரு புண்ணிய கர்மா மாதிரிதான் அது. ஏன்னா நமக்கு வந்து கெடுதலை பண்ணாது, கெடுதலை எது பண்ணலையோ அது புண்ணிய கர்மா தானே. அதனால கெடுதலை பண்ணாதனால அது புண்ணிய கர்மாவா ஆயிடுறது. அதனால சுகிருதத்து சாமியேன காரிய அஸ்லேஷாது, அது வந்து அதை பண்ணினோம்னாக்க அது கூட அஸ்லேஷம் தான், அதுவும் ஒட்டாதுன்னு ஆயிடும். இப்ப ஒட்டாதுன்னாக்க அந்த அக்னிஹோத்திர தர்மத்தை வர்ணாசிரம தர்மத்தை எதுக்கு பண்ணணும்? பண்ணவே வேண்டாமே. அதனால அனனுஷ்டேய இது பூர்வபக்ஷ, அனுஷ்டிக்கவே வேண்டாம். நம்ம உபாசனத்தை பண்றோம், அந்த உபாசனமானது கடதீபரிந்து நமக்கு நிற்கும். ஏன் அப்படின்னாக்க அது நமக்கு உபாயம் அது. ஆனால் புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ அதெல்லாம் கூடாது, பண்ணக்கூடாது, அதெல்லாம் நமக்கு நிலைச்சி நிற்காது, அதெல்லாம் நமக்கு கெடுதலை கொடுக்கறது, அதனால அதெல்லாம் அழிஞ்சிடும் அல்லது ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
அப்ப அக்னிஹோத்திரம் முதலான வர்ணாசிரம தர்மங்கள் கூட அப்படிப்பட்டது தானே, அதனால அவைகள் கூட தான் ஒட்டாது. அதனால இது அனுஷ்டிக்கணும், நம்ம ஒட்டுறதா இருந்தாக்கா பண்ணலாம், நமக்கு அது ஒட்டவே ஒட்டாது, அதனுடைய பலனே வராது அப்படின்னாக்கா அதை எதுக்கு அனுஷ்டிக்கணும், அதனால அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிற ஆசிரம தர்மஸ்யது வித்யோத்பத்திரேவ காரியம் இது தத் காரியாயைவ அனுஷ்டேய. ஆசிரம தர்மம் இருக்கே இதனுடைய காரியம் என்ன, வித்ய உற்பத்தி, பிரம்ம வித்திய உற்பத்தி பண்றது. பிரம்ம வித்தியை உற்பத்தி பண்றதுக்கோசரம் தான் இந்த ஆசிரம தர்மமே இருக்குது. நேத்தியா சேவிச்சோம், ஒரு கர்மாவை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க பலத்தை எதிர்பார்க்காத கர்மாவை அனுஷ்டிச்சோம்னா அப்ப நமக்கு என்ன வரும், மனசுத்தி உண்டாகும். மனசுத்தி உண்டாச்சுன்னாக்கா அப்போ வித்தியில உற்சாகம் உற்பத்தி ஆகி வித்தியை நம்ம ஆரம்பிப்போம். அதே மனசுத்தியே உண்டாகல அப்படின்னாக்க பிரம்ம வித்தியை எப்படி உற்பத்தி ஆகும். ஆகையினால இந்த மாதிரி ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சோம்னாக்க வித்யா தான் உற்பத்தி ஆகும், அதுதான் அதனுடைய காரியம். ஆசிரம தர்மம் இதை வந்து மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல விகிதத்துவாதிகரணம், விகிதத்துவாச்ச ஆசிரம கர்மாபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆசிரம கர்மாக்கள் கூட அனுஷ்டிச்சே ஆகணும், ஏன்னா அவைகள்லாம் சககாரியா இருக்கு, உபகாரகமா இருக்கு. அதை சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார், எம்பெருமானார் ஏற்கனவே சாதிச்சிருக்கார். இதிகர்த்த விதையா இருக்கும், இதிகர்த்த விதானே எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எதனால பண்ணணும், எப்படி பண்ணணும்னு மூணு சொல்றா மீமாம்சக்கார். ஏற்கனவே சொல்றோம் அதெல்லாம், கிம் பாவையே, கேன பாவையே, கதம் பாவையே அப்படின்னு இருக்கு. அதாவது கிம் பாவையே, சொர்க்கம் பாவையேத், சொர்க்கம் பாவையேத் அப்படின்னு அது என்ன பண்ணணும், சொர்க்கம் பாவையே, கிம் பாவையே, சொர்க்கத்தை சாதிக்கணும், கேன பாவையே, யாகேன பாவையே, கதம் பாவையே, அங்க கலாபங்களை கொண்டு பண்ணணும். இதுக்கு உதாரணம் அழகா சொல்ற, ஒத்த என்ன பண்றான், விறக வெட்டுறான், விறக வெட்டத்தை கிம் பாவையே அப்படின்னா துவைதீ பாவம் குறியார், ஒரு குளபரி விறகு அதை ரெண்டா வெட்டு, எதனால வெட்டுறது, குடாரேன பாவையே, கொடாரி வச்சுன்னு வெட்டு, கதம் பாவையே, மேல தூக்கி கீழே அடிக்கணும், அப்படி அடிச்சோம்னாக்க ரெண்டாவது போயிடும். இப்போ எப்படி பண்ணுவது அப்படின்றதுதான் இதிகர்த்த விதைன்னு பேரு. இத மீமாம்ச காலத்துன்றிருக்கா, வேதாந்திகள் ஒத்துன்றிருக்கா, அது இந்த இதுல வந்து இந்த அங்க கலாபங்கள்லாம் இருக்கு பாருங்க, உபாசனம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ஆசிரம தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள் சமதமாதி சாதன சம்பத்து, சமதமாதிகள்லாம் இருக்கு பாருங்க, இந்திரியங்களை அடக்கி இருக்கிறது, மனசை அடக்கின்றிருக்கிறது, அத மாதிரி சிரவணம், மனநம், நித்தியாசனம், பாண்டித்யம், அத மாதிரி இந்த இது சொன்ன பாருங்க, பால்யம், அப்புறம் முனியா இருக்கிறது, இப்படி இவைகளை கொண்டு பண்றது, இந்த மாதிரி இதிகர்த்த விதைன்னு பேர் இருக்கு. இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அத விகிதத்துவாச்ச ஆசிரம கர்மா அப்படின்ற இடத்திலேயே சூத்திரகாரர் சாதிச்சிருக்கார். ஆகையினால இவைகளை பண்ணினாத்தான் இந்த ஆசிரம தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க சமதமாதிகளை, இந்திரியங்கள் எல்லாம் நிகிரகம் பண்ணி புலநடக்கம் இருக்கணும், அதெல்லாம் பண்ண பண்ணதான் நமக்கு மனசுத்தி வரும். மனசுல கல்மஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், தானா இந்த பிரம்ம வித்தியில ஞானம் உண்டாகும், அதை அனுஷ்டிக்கணும்னு ஆசை உண்டாகும், அதை இவன் அனுஷ்டிப்பான். அதனால வித்யோத்பத்திரேவ காரியம், இந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு என்ன கர்த்தவியம், எது பண்ண பண்ணும் அது அப்படின்னாக்க வித்யோத்பத்திய பண்ணும். அதனால தற்காரியாயைவ அனுஷ்டேய, அந்த வித்யோத்பத்திய உற்பத்தி பண்ணணும், வித்யோத்பத்தியே பண்ணணும், வித்யானது உற்பத்தி ஆகணும், அதுக்கோசரம் இந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு தான் ஆகணும், இல்லாத போனா அதை அனுஷ்டிக்கவே முடியாது. நாங்க சொல்லல,
திருஷ்யத்தேஹி, ஸ்ருதியிலேயே பார்க்கப்படுகிறது. என்னென்ன? சமேதம் வேதானுவச்சனேன பிராமணாஹ விவிதிரந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு பிரகலாதன் சொல்லிட்டு போறது. அந்த பிரம்மத்தை பரமாத்மாவை தம் ஏதம் வேத அணுவச்சனேன, வேதத்தை அணுவச்சனம் திருப்பி திருப்பி சொல்றது. பிராமணாக விவிதிரந்தி, பிரம்மவித்துக்கள்லாம் உபாதனம் பண்றார். எப்படி? யஜ்ஞேன தியாகத்தை கொண்டு, தானேன தானத்தை கொண்டு, தபசா உடம்ப வருத்திண்டு, அனாசனேன அனசனம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது அர்த்தம், உபவாசம்னு ஒரு அர்த்தம் பண்றக்க, அல்லது பழத்தை எதிர்பார்க்காம இருக்கிறது. ஆசைன்னா பழம், அந்த பழத்தை காமியமா பண்ணாம எல்லாம் நிஷ்காமியமா பண்ணணும், அனபிசம்மித பழம் அப்படி பண்ணணும். அது அந்த மாதிரி அனுட்டிச்சோம்னாக்க நமக்கு பிரம்ம வித்தியானது சித்திக்கும்னு உபனிஷத் வாக்கியம் சொல்றது. இத்தியாதினா வித்யோத்பத்தி காரியத்துவம், இந்த கர்ம வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கர்ம கர்மயோகம் என்ன பண்றது அப்படின்னாக்க வித்யோத்பத்திய பண்றது, இதுதான் அதனுடைய காரியம். அது அதனால வித்யாச்ச, வித்யன்னா என்னது ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆப்ரயாணா தத்ராபி திருஷ்டம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆப்ரயாணா மகாபிரஸ்தானம் எப்ப வருதோ அது பர்யந்தம் ஆப்ரயாணா அகரஹ அபியாச ஆதேய அதிசய அதிசய உத்பா அதிசய உற்பத்தி அதிசயம் உற்பத்தியவ, அதாவது அகரக பிரதிதினம் அபியாசம் பண்ணணும். அந்த சிந்தனை பண்ணி புனப்புன சம்சீலனம்ன்ற அபியாச புனப்புன சம்சீலனம், திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கறது, திரும்ப திரும்ப தியானம் பண்றதுன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப தியானம் பண்றதற்கு பாருங்க, அதுதான் அந்த அபியாசம். அதே அதனால வைக்கப்பட்ட அதிசயம் கஷ்டமா நிற்கும், மனசுல கஷ்டமா நன்னா நின்றுரும். சதா தத்பாவ பாவிதான்ற பிறவா அந்த மாதிரி வந்து நிற்கும். ஆகையினால அபியாச ஆதேய அதிசயம் உற்பத்திய, அந்த அதிசயத்தை அதிசயம் ஒரு சிறப்பு, அதை உற்பத்தி பண்றது. இது வர்ணாசிரம தர்மங்கள் தான் பண்ணும். வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க மனசுத்தி உண்டாகும். மனசுத்தி உண்டாக உண்டாக எப்பொழுதும் தியானம் வரும். எப்பொழுதும் தியானம் அபியாசம் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க பகவத் சாட்சாத்காரம் வரும். அது வேணும்னாக்கா கர்மாவை அனுஷ்டிச்சு ஆகணும். ஏன்னா ஆப்பயானாத்து இந்த வித்யானது அனுஷ்டிக்கணும்னு சொல்லிட்டுமே. அப்ப வித்யா எப்பொழுதுமே நடக்கணும்னாக்க கர்மாவும் எப்பொழுதும் பண்ணாதான் மனசுத்தி உண்டாகும். ஒரு நாள் பண்ணிட்டோம்னாக்க இப்ப அடுத்த சூத்திரத்துல ஒரு விஷயம் வரப்போகுது. இப்ப அதுக்கெல்லாம் உத்தேசிச்சுதான் இதெல்லாம் சொல்றதே. அது அதனால ஒரு அதிசயம் உண்டாகணும், மனசுல ஒரு சுத்தி உண்டாகணும். சுத்தி உண்டாகி தியானத்துல அபியாசம் வரணும். அபியாசம் ஆக ஆகதான் பகவத் சாட்சாத்கான உற்பத்தி ஆகும். அதனால வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டித்தே ஆகணும். இப்போ அங்க என்ன சொன்னார், இங்க என்ன சொன்னார், மூணாம் அத்தியாய நாலாம் பாதத்துல விகிதத்துவ அதிகரணம் வந்தது. அந்த அதிகரணத்துல என்ன சாதிச்சார் அப்படின்னாக்க வித்யானது, வித்யானது கர்மாவை அங்கமாக எதிர்பார்க்கிறது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. ஆனால் இங்க என்ன சொல்லப்படுறதுனாக்க இங்க வந்து இந்த வித்யைக்கு அங்கமாக கர்மாவை அனுஷ்டிச்சா அந்த கர்மா கூட நமக்கு ஒட்டாது, அதெல்லாம் போயிடும், நாசத்தை அடைஞ்சிடும்ன்ற மாதிரி சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகம் வரக்கூடாது. இது நாசத்தை அடையாது. எவ்வளவு நாள் உபாசனை நிற்குமோ அவ்வளவு நாள் வர்ணாசிரம தர்மங்களும் கூடவே நிற்கும். அதை சொல்றதுக்கோசரம் இங்க வந்ததுன்னு சாராவளி சுவாமி தரிக்கிறார். ஆகையினால இது அவசியம் அனுஷ்டித்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். இத சூத்திரம் வியாக்கியாதம், சூத்திரமும் உரையிடப்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி பாஷ்யகாரர். அதாவது அக்னிஹோத்ராஜிதோ அக்னிஹோத்ராதி வர்ணாசிரம தர்மங்கள்லாம் தற்காரியாயிவ, அந்த காரியத்தை பண்றதுக்கு தான். எந்த காரியம்? வித்யோத்பத்திங்கிற ஒரு காரியம், அதுக்கோசரம் தான். அது எங்க இருக்குது? தத் தரிசனா, அது இந்த ஸ்ருதியில
யஜ்ஞேன தானியன தபசா அநாசகேன எல்லாம் வாக்கியம் இருக்கு. பிராமணாக விதிரந்தி யஜ்ஞேன தானியனதான பூர்ணமான வாக்கியம், அந்த வாக்கியத்தினால அது பார்க்கப்படுகிறது அப்படின்றதுனால இது அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு சித்தமாச்சு. இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறார், இது எதுக்கு இது மாதிரி வரணும்? ஏன்னா இந்த வந்து அஸ்லேஷம் வினாக இந்த கேள்வியே வராதே இது. ஏன் அப்படின்னா சுவாமி தேசிகன் சாராவர்களே இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லிச்சிருக்க. ஒரு பிரம்மவித்தா இருந்தான்னு நினைச்சுக்கோங்களேன், பிரம்மவித்தா இருக்கிறவன் காமிய கர்மாவை அனுட்டிக்கவே மாட்டான். பிரம்மவித்துக்கு காமிய கர்மான்றது பிடிக்காது, அனுட்டிக்கவே மாட்டான். இல்ல இல்ல வித்தியைக்கோசரம் காமியங்கள்லாம் சிலதெல்லாம் வேணுமாச்சு, போன அதிகம் எல்லாமே நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னாக்கா ஜலம் வேணும், அன்னம் வேணும், உடம்ப போஷாக்கோடு வச்சுக்கணும், அதெல்லாம் தேவையாச்சு அப்படின்லாம் பார்த்தோம். வாஸ்தவம் அதுக்கோசரம் வேணுமேனா வாஸ்தவம் தான். அது கூட எப்படி தெரியும் முடியோ, நம்ம அந்த கர்மாவை அனுட்டிச்சோம், ஒரு காரியரி இஷ்டின் இருக்குது, அந்த இஷ்டியை அனுட்டிச்சோன்னா மழை பெய்யும், காரியரியா வஷ்டிக்காமோ எதேத்த அப்படின்னு இருக்குது. அதனால காரியரியாகத்தை பண்ணி மழை அடைஞ்சுடலாம் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த மழை இருக்கே அவன் என்ன கேக்குறான், பூர்வபக்ஷி நான் யாகத்தை பண்ணினேன், காரியதிஷ்டி யாகம் அதை அனுஷ்டித்தேன், அதோட பலன் என்னாச்சு, எனக்கு மழை பெஞ்சுடுச்சு, நான் மழையை நான் பழத்தை அனுபவிச்சுட்டோம் இல்லையோ, பழத்தை அனுபவிச்சுட்டாக்க அந்த கர்மம் முடிஞ்சு போயிடுச்சு. அது எப்படி எனக்கு ஒட்டும், அது எனக்கு ஒட்டாது எனக்கு, ஏன்னா அதான் முடிஞ்சு போயிடுச்சேன், நான் கர்மாவை அனுஷ்டித்தேன், அதுக்கு எனக்கு பலன் கிடைச்சுடுத்து, பலனையும் நான் அனுபவிச்சுட்டேன், நிறைய ஜலம் வந்துடுச்சு, மழை பெஞ்சுது, நன்னா நதியில ஜலம், குளத்துல ஜலம், கணத்துல ஜலம், சௌகரியமா நான் அனுஷ்டானம் பண்ணேன், அந்த மாதிரி எனக்கு தானியம் வேணும், அதுக்கோசரம் யாகம் பண்ணேன், தானியம் கிடைச்சிது, தானியம் கிடைச்ச உடனே அந்த தானியத்தினால நல்லா நான் சாப்பிட்டேன், அந்த பலனையும் அனுபவிச்சுட்டேன். அப்படிலாம் இருக்குச்ச எனக்கு எப்படி ஒட்டும் அது? அதே மாதிரி புத்தி பூர்வகமாக தான் இவனுடைய பிரவிற்த்தி இருக்கும். எப்போ அஞ்ஞானம் வரும்னாக்க நம்ம தப்பு பண்ணாதான நமக்கு அஞ்ஞானம் எல்லாம் உண்டாகும். நான் வந்து எதேதோ தவறு பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன், அப்போதான் எனக்கு அஜ்ஞானமே வரும். நான் தவறே பண்ணலன்னா எனக்கு அஜ்ஞானமே வராதே, தவறே பண்ணலைன்னாக்கா எனக்கு அஜ்ஞானமே வராது. இப்போ இந்த பிரம்மவித்து இருக்கானே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, உபாசகன் எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கான், இந்திரியங்களெல்லாம் அடக்கிட்டான், இந்திரியங்களை அடக்காம கர்மயோகமோ ஞான யோகமோ எதுவும் பண்ண முடியாது. இந்திரியங்களை அடக்கினாதான் பண்ணணும், பண்ண முடியும், அப்படி பண்ணினாதான் நமக்கு அதுக்கு பலன் சித்திக்கும். அதனால இந்திரியங்களை அடக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம தப்பே பண்ண மாட்டோமே, இந்திரியங்களை அடக்காத பிறகு தான் நம்ம தப்பு பண்றோம். அதனால இந்திரியங்களை அடக்கிட்டதுனால அபுத்தி பூர்வகமாக இவன் தவறே பண்ண மாட்டானே, அப்படி இருக்குது இவனுக்கு வந்து ஒட்டும் ஒட்டாது இந்த மாதிரி கேள்வி எங்க வந்தது இவனுக்கு. அதனால இது என்ன ஆகும் இது? சரி அதுவே போட்டோம். இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, இந்த சாம்பிராய அதிகரணத்துல ஹானி அதிகரணத்துல ஒரு விஷயம் சேவிச்சிருக்கோம், மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல இந்த முக்தன் இருக்கான் இல்லையா, இவன் உபாதனம் உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டான், இவனுக்கு ஸ்தூல தேகம் முடியறது, இந்த தேகத்தை விட்டுட்டு இவன் கிளம்பி போறான். கிளம்பி போச்ச இவன் எதை எதெல்லாம் விட்டுட்டு போறான், தன்னுடைய சொத்தை முதல்ல விடுறான், தன்னுடைய சொத்து பணம் அதெல்லாம் விடுறான். பணத்தெல்லாம் விட்டான்னாக்க அவனுடைய பந்துக்கள் அல்லது அவனுடைய பிள்ளைகள் அவெல்லாம் அந்த சொத்தை எடுத்துக்கிறான். அத மாதிரி புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் விட்டுடுறான், புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் விட்டான்னாக்க அதை வந்து இவனுடைய சுகத்துக்கள் இருக்கா பாருங்க, சிநேகிதாள் சிநேகிதாள்லாம் நண்பர்கள்லாம் அதை எடுத்துக்கிறான் அவளுக்கு போறது. அதே மாதிரி இவனுடைய பாபங்கள் எல்லாம் விட்டான்னா இவனுடைய விரோதிகள் அதை எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றது. சாது கிருத்தியம் இழந்த பாப கிருத்தியம், சாது கிருத்தியங்களை நல்ல கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்களை இவனுடைய சுகத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிறா, அதே பாப கர்மாக்கள்லாம் இவனுடைய விரோதிகள்லாம் அதை அடையிறா
அப்படியே நாங்க உபநிடம் சொல்லிட்டு போயிடுச்சு. இது கௌசிக உபநிடம் சொல்றது. இது இப்போ எதுவுமே இப்ப ஒட்டாது. அதே மாதிரி இந்த அக்னிஹோத்திராதி புண்ணியகர்மாக்கள் இவைகள்லாம் இவனுக்கு வந்து பண்ணினா கூட இவனுக்கு ஒட்டாதுன்னு இப்ப சொல்லிட்டீங்களோ இல்லையோ, அது அது இதுவே இல்லை, அது பிரம்ம வித்திய கோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் இவன் அனுஷ்டிக்கணும், இதெல்லாம் கூட நல்ல விஷயங்கள் தானே, புண்ணியகர்மா மாதிரி தானே. இப்ப இதை உடலைன்னாக்க அவளுக்கு எது போகும், எது போகும் அந்த நல்லவாளுக்கு ஸ்நேகிதாளுகள்லாம் அது போகும்னு சொன்னீங்களோ இல்லையோ உபநிடம் சொல்றதுன்னுட்டு. அப்ப எந்த கர்மா போகுது அப்படின்லாம் கேள்வி வருது. தேசிகன் எத்தனை கேட்டுருக்காரு, இது பாஷ்யகாரும் கேட்கிறார், பாஷ்யகார் கொஞ்சம் கேட்டார், சுவாமி தேசிகன் நிறைய கேட்டிருக்கார் சார் அப்படியில. அதாவது காமிய கர்மாவே ஆசைப்பட மாட்டான், அப்படியே ஆசைப்பட்டாலும் அதை பலத்தை அனுபவிச்சுடுறான். இவன் பலத்தை அனுபவிச்சுடானு எது மீறும், மீறவே மீறாதே. அதனால எது போகும் இவனுக்கு, ஒட்டாதுன்னு சொல்றதோ நாசத்தை அடையிறதுன்னு சொல்றதோ எப்படி? அதே மாதிரி புத்தி பூர்வகமா தான் இவன் பண்ணுவான், அபுத்தி பூர்வகமா இவன் பண்ணவே மாட்டான். அபுத்தி பூர்வகமா பண்ணினாக்க இவனுக்கு அஜ்ஞானத்தினால பண்ணினாக்க இவனுக்கு ஒட்டாதுன்னு இங்க சொல்றீங்க. இப்ப இவன் அபுத்தி பூர்வமாவே பண்ண மாட்டானே, அதனால இவனுக்கு இது ஒட்டாதுன்னு சொல்றது எப்படி முடியும் அப்படின்னா கேள்வி வருது. அதற்கு சமாதானம் சாதிக்கிறார் இந்த சூத்திரத்தினால, அடுத்த சூத்திரத்தினால. நீ கேக்குறது சரி, இவனுக்கு வந்து இது மாதிரி எல்லாம் சரிதான். அது இதுல ரெண்டு மூணு விதமா தேசிகனே சமாதானம் சாதிக்கிறார், எம்பெருமானாரும் போயிட்டு காமிச்சிட்டார். எம்பெருமானார் சாதிக்காத விஷயத்தை யாருமே சாதிக்க மாட்டான், பாஷ்யகார் சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கா, இது வந்து மோகம் இருக்கு பாருங்கோ, இந்த உடம்பு இருக்கிற பரியந்தம் நம்ம எவ்வளவுதான் புலநடக்கத்துல இருந்தா கூட இந்திரிய நிக்கிறவங்க நம்ம பண்ணிருக்கோம், என்ன பண்ணினாலும் சரி மோகம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த உடம்பு இருக்கு. உடம்பு எப்படிப்பட்டது, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூணு குணத்தோட சேர்ந்ததுதான் இந்த உடம்பு. ஏன்னா அது பிரகிருதியினுடைய சுரூப், மூணு குணங்கள் இல்லாம இருக்கவே இருக்காது. நமக்கு வந்து புலநடக்கம் இருக்கு, உபாசனம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த சமயத்துல சத்வகுணம் மேலோங்கி இருக்கும், ரஜோகுணமோ தமோகுணமோ கொஞ்சம் அடங்கி இருக்கும், சத்வகுணம் தான் மேலோங்கி இருக்கும். அவ்வளவுதான், இங்க ஒரேடியா சத்வகுணமே இருக்கும் கிடையாது. இதனாலதான் எல்லா கிரந்தங்களையும் சொல்லிட்டு போயிட்டார், மிஸ்ர சத்துவம் மிஸ்ர ரஜசு மிஸ்ர தமசு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதான் பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ற மாதிரி சத்தத்துல ரஜசும் சேர்ந்திருக்குது, தமசும் சேர்ந்திருக்குது, ரஜஸ்துல சத்துவகுணமும் சேர்ந்திருக்குது, தமோகுணமும் சேர்ந்திருக்குது, தமசுல சத்துவகுணமும் சேர்ந்திருக்கு, ரஜோகுணமும் சேர்ந்திருக்குது. இதுதான். அதனாலதான் நம்ம கதையெல்லாம் சொல்றோமோ இல்லையோ, துரியோதனனை பார்த்து லோகத்துல ஏதாவது நல்லவனை கண்டுபிடிச்சிடுவான்னாக்கா பாக்குறவா ஏதாவது பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு, ஒரு கெட்ட குணம் கூட இல்லாம இல்ல யாருக்குமே அப்படின்னு அவன் சொல்றான். தர்மபுத்திரரும் என்ன சொன்ன, எல்லாரும் ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற. காரணம் என்ன, இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் சத்வகுணமும் சேர்ந்துதான் இருக்கு, எல்லாம் மிஸ்ர சத்துவமா இருக்குது, மிஸ்ர ரஜசா இருக்கு, மிஸ்ர தமசா இருக்கு. அதனால இத மாதிரி இருக்கிறதுனால நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சம் மோகம் உண்டாகலாம். அந்த மோகத்தினால ஏதாவது தவறு பண்றதுக்கு இது உண்டு, வாய்ப்பு உண்டு. அதனால அந்த மோகத்தினால ஏதாவது காரியம் பண்ணிருக்கலாம் ஒரு கர்மா, வைதிக கர்மா. அந்த வைதிக கர்மாவை பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அப்போ இவனுக்கு தோஷம் வருதோ இல்லையோ, அந்த கர்மா போனமா வேண்டாமா, அது போகணும். இது ஒரு கேது. நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து அந்த அனுபவிக்க நாசியமாச்சே, பலன்னா அவனை கிடைச்சிருத்தே வாஸ்தவம். ஆனா கூட எல்லா கர்மாக்களும் உடனே பலத்தை கொடுக்கும்ன்றது கிடையாது. இப்ப கொஞ்சம் கொடுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கொடுக்கலாம், அல்லது சிலது கொடுக்கறாமலே இருந்து ரொம்ப தாமதமா கொடுக்கும், அந்த மாதிரி கர்மாக்கள் கூட இருக்கும். அதனாலதான் இதர இந்த இதர அதிகாரம் ரெண்டு அதிகாரம் முன்னாடி வந்தது, புண்ணிய கர்மாக்கள் கூட ஒட்டாது அப்படின்னு சொல்றதுக்கு வரச்சே இதரஸ்யா கேவம் அசம் சுரேஷா
பாத்தேத்து அப்படின்னு அங்க சூத்திரக்காரர் பிரயோகம் பண்ணிட்டார். பாத்தேத்துனாக்க சில காரிய திருஷ்டி எல்லாம் பண்ணி மழை வேணும், தானியம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான். அவைகள்லாம் கூட என்ன பண்றது அப்படின்னாக்கா நிக்கும். அந்த ஸ்தூல சரீரத்தை விடுறான் பாருங்க, சரம் சரீரத்தை, கடைசி சரீரத்தை, அந்த சமயத்துல அவைகளும் அழிஞ்சு போயிடுவோம்னு அங்க சித்தாந்தம் பண்ணிருக்கோம். அதனால அத மாதிரி கர்மாக்கள் இருக்கு, அந்த கர்மாக்கள் போகணும். அந்த கர்மாக்கள் போறதுக்கோசரமும் இங்க இது சொல்றது அது அசம்சேஷன்றது. அதே மாதிரி இந்த சுகிருத சாது கிருத்தியம் அப்படின்றதுக்கு பதில் சொல்லணும். இப்போ அது இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறது ஆத்துல, குழந்தை பிறந்த உடனே தகப்பனார் என்ன பண்றாரு, தன்னுடைய குழந்தை க்ஷேமமா இருக்கணும்னு ஆசைப்படுவார். ஒழியும் குழந்தை க்ஷேமமா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், ஜாத்தியஷ்டி பண்றார். தம் பிள்ளை நன்னா இருக்கணும், தானம்னா அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அவர் உத்தேசம் என்ன, தானம் பண்ணினாக்க என் குழந்தை நன்னா இருப்பான். என் பொண்ணு கல்யாணம், உங்காத்து குழந்தைக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு என்ன பண்றோம், வந்த வைதிகாலெல்லாம் கூட்டு அவளுக்கு சம்பாவனை பண்றோம். வர்றவா அத்தனை பேருக்கும் அற்புதமான தவியாராதனை பண்ணி அக்ஷதையை கொடுத்து என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றோம். என்ன உத்தேசம், என் குழந்தை நன்னா இருக்கணும், அந்த உத்தேசத்தை தானே பண்றோம். அது அதே மாதிரியாக ஒரு பிரம்மதத்தன் அண்ணா இருக்கார், பிரம்மதத்தன் அண்ணா இருக்கார், அவர் தபஸ் பண்றார், உபாசனம் பண்றார். அதை பார்த்துட்டு அவ பந்து ஜனங்கள்லாம் இருப்பா இல்லையா, அவர்கிட்ட எவ்வளவு பெருமையா இருக்கும், எங்க பந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் ரொம்ப தபஸ் பண்றார். ஒண்ணு இல்லை, இப்ப சன்னியாசிகள்லாம் எழுந்துள்ள இருக்கா, அந்த சன்னியாசிகளுக்கு போய் நாம என்னென்ன சமர்ப்பிக்கிறோம், பழமாக சமர்ப்பிக்கிறோம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பணம், பழம், அது இது என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சமர்ப்பிக்கிறோம். என்ன உத்தேசம் நமக்கு, நம்ம ஆச்சாரியர் அவர் க்ஷேமமாக எழுந்துள்ள இருக்கணும், அவர் நன்னா இருந்தாதான் நாம நன்னா இருக்க முடியும் அப்படின்ற எண்ணத்துல எவ்வளவு சமர்ப்பிக்கிறோம். அதே பாவம் என்கிட்ட ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டார், நான் பழம் சமர்ப்பித்தினேன், ஆண்டவன் சேர்த்துண்டாகுமா அப்படின்னுட்டு நான் சொன்னேன், பெருமாள் சமர்ப்பிச்சுடுவா, எவ்வளவு பழம் சாப்பிட முடியும், எல்லாருமே அந்த மாதிரி ஆசைப்பட்டு பழம் சமர்ப்பிச்சு அத்தனையுமே சாப்பிட முடியும், அல்லது எல்லாரையும் ஒவ்வொரு பேச எடுத்துக்க முடியுமா, பெருமாளுக்கு நிச்சயம் சமர்ப்பிப்பா, பாதிரிகளுக்கு நிச்சயம் சமர்ப்பிப்பா, ஆண்டவனுக்கு எது போகும்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு பிரம்ம அந்த பிரம்மத்து சுபிக்ஷமா இருக்கணும், அவருக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் இவா கர்மாக்களை பண்ணிடுவா. அது மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணினான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஐஷங்கரோ ஆண்டவனோ எழுந்துள்ளனா அவ சிஷ்யா என்ன பண்றான்னாக்கா, தேங்காய் சுத்தி உடைக்கிறா, பூஷணிக்காய் சுத்தி திருஷ்டி சுத்தி போடுறா, எல்லாம் உண்டு. அத மாதிரி இது வந்து ஸ்திரீகள் கர்மாவா அனுஷ்டிக்கணும், அதே இந்த திருஷ்டி சுத்தி போடுறதுலாம் வைதிகமாக பண்றோம். நம்ம தேவ பெருமாளுக்கு சுத்தி போடுறாரு. திருவேங்கடமுடியான வந்து பாருங்க, கண்ணுல திருஷ்டி போட்டு வைப்பா, ஏன்னா பெருமாள்கிட்ட நமக்கு வந்து பல்லாண்டு பாடுற இறைய காப்பிடல் அந்த மாதிரி இது. அத மாதிரி பெருமாளுக்கே பண்றவா பிரம்மத்துகளுக்கு பண்ண மாட்டாளா, அப்படிலாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கர்மா அப்படியே மீதி இருக்கும். அந்த கர்மா உத்தேசம் என்ன, பண்ணினவா அவாளா இருந்தா கூட யாருக்கோசரம் பண்ணினா, இந்த உபாசகருக்கோசரம் பண்ற. அப்படி பண்றதுனால வரக்கூடாதுன்னு பண்ணா அதனால அப்படியே இருக்கும், அதெல்லாம் ஒட்டக்கூடாது, அதுதான் உத்தேசம். அதனால இந்த அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் தான் சாது கிருத்தியங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் தான் சாது கிருத்தியங்கள், அவைகள் தான் இங்க வந்து ஒட்டாது அப்படின்னா நீங்க அர்த்தம் பண்ணையோ கர்மாக்கள் இருக்கு, விதவிதமான கர்மாக்கள் இருக்கு. அதனால அதுதான் அர்த்தமே தவிர்த்து அவைகள் தான் நமக்கு ஒட்டாது. சாது சுகிருத சாது கிருத்தியம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அதுதான். இந்த வர்ணாசிரம தர்மங்கள் ஒட்டாது, அது நூற்றுக்கு போயிடும்ன்றது அர்த்தம் கிடையாது. அதை இங்க சாதிக்கிறார். இப்போ தீபசேஷத்துக்கு சேர்த்தா புரியும், யதி அக்னிஹோத்ராதி சாது கிருத்தியாக சாது கிருத்தியா வித்யோத்பத்தியர்த்தா, வித்தியை உற்பத்தி பண்றதுக்கோசரம் தான் இந்த அக்னிஹோத்ராதி வர்ணாசிரம தர்மங்கள் சாது கிருத்தியமா இருக்குது, நல்ல கர்மாவா இருக்குது.
அப்ப பூர்வகிருதாச்ச சாத கிருத்தியா அனுபூதப்பட, முன்னாடி பண்ணின கர்மாக்கள்லாம் பலத்தை அனுபவிச்சாச்சு, பலத்தை அனுபவிச்சாச்சு. அனுபவிச்சுட்டாக்கா அது ஒட்டாதுன்னு சொல்ல முடியாது, அது நாசத்தை அடையும் சொல்லணும். ஏற்கனவே அனுபவிச்சாச்சு, பலத்தை அனுபவிச்சிட்டோம்னே அந்த கர்மாவே போயிடுச்சு, சொதாக போயிடுச்சு. அப்படின்னு இந்த வித்தியினாலதான் அது போச்சு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? வர்ணாசிரம தர்மங்கள் அவைகள் வந்து வித்தியை உற்பத்தி பண்றதுக்கோசம் இருக்குதோ அது அழியாது, அது அது ஒட்டும் அழியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த பழத்துக்கோசரம் பண்ணினது, காமியமா பண்ணது, அதெல்லாம் பழத்தை கொடுத்துடுச்சு, பணத்தை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அழிஞ்சு போயிடுச்சு, சொதாக அழிஞ்சு போயிடுச்சு, பிரம்ம வித்தியனாலதான் அழியுது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அனுபவத்தை பல, அதுக்கப்புறம் பிராரப்த பிராரப்த பலாச்சு, அது வந்து பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சுடுச்சு பிராரப்த பலமா, அதனால அதுவே போயிடுத்து. அது போயிடுத்துனாக்க சுகிருத சாது கிருத்தியாம், சுகிருதாக சுகிருத்துக்கள், நல்ல ஹதயத்தோட கூடினவா நண்பர்கள், அவள்லாம் சாது கிருத்தியாம், சாது கர்மாக்களை அவ அடையிறா அப்படின்னு உபநிடத்தை சொல்லித்து. இத்தியசிய விஷய க, அந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் எது, எந்த கர்மா அந்த நண்பர்களுக்கு போகும், இது ஆசங்க ஆக, இந்த மாதிரி ஆக்ஷேபிச்சு அதுக்கு சமாதானம் சாதிக்கிறார். அதோ அந்யாபி ஏகேஷாம் உபயோ, அதக அந்யாபி, அதக அதகன்னா இந்த வர்ணாசிரம தர்மங்கள் இருக்குது அவைகள் என்ன, பணத்தை கொடுத்து நாசமா போயிடுத்துக்க, ஏற்கனவே நஷ்டமா போயிடுத்து கர்மாக்கள், பணத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டோம். அந்த கர்மாக்களை காட்டிலும் வர்ணாசிரம தர்மங்களை காட்டிலும் அக்னிஹோத்ராதி சாது கிருத்தியாக அந்யாபி வேற கர்மா கூட இருக்குது. அது என்னது? வித்யாதிகமாத்து பூர்வோத்தரையோகோ புண்ணிய கர்மனோகோ, பூர்வோத்தரமான முன்னாடி பின்னாடி, வித்யோத்பத்திக்கு முன்பு வித்யோத்பத்திக்கு பின்பு, புண்ணிய கர்மனோகோ பூர்வோத்தரமான புண்ணிய கர்மாக்கள், உபயோஸ்த வித்தியை தொடங்கிறதுக்கு முன்னாடி, வித்தியை தொடங்கினவுடனே பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்குமே உபயோஸ்த காரியாதிக்கா விருஷ்டியா, விருஷ்டி அண்ணாதி அர்த்ததையா, விருஷ்டி விருஷ்டி வேணும், அதுக்கோசரம் காரியரி இஷ்டி பண்ணணும், காரியரின்னு யாகம் ஒரு இஷ்டி, அதை பண்ணினாக்க மழை பெய்யும். அதே மாதிரி அன்னம் வேணும், அன்னம் அன்னம் வேணும்னா அதுக்கு ஏதோ யாகம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கும் யாகம் இருக்கு. அந்த அண்ணாதி அர்த்ததைய விதுஷா அனுஷ்டிதா, இந்த பிரம்மவித்தால அனுஷ்டிக்கப்பட்டது. அது வித்யோத்பத்தேயே பூர்வம் கிருதா, வித்யோத்பத்திக்கு முன்னாடியே பண்ணிட்டான் அவன், எப்பயோ பண்ணியிருக்கான், எனக்கு மழை வேணும், எனக்கு இது அன்ன வேணும் அப்படின்னு அவன் பண்றான். கிருதா அனாதிகால பிரவர்த்தாச்ச, அனாதிகாலமா அவனால பண்ணப்பட்டது. ஆனால் எத்தனையோ ஜென்மாக்கள் இல்லையா, அதுல அவன் பண்றான். ஆனா என்ன ஆகும் தெரியுமோ இல்லையா, அவைகள்னா அதுக்கு சில தடையான கர்மாக்கள் இருந்ததுன்னு, தடங்களா இருக்கு சில கர்மாக்கள், பிரபல கர்மாந்தர பிரதிபத்த பலா, அதாவது இதை காட்டிலும் பலமானது, நான் யாகம் பண்ணேன், அந்த யாகத்தை காட்டிலும் பலமான தடங்களை உண்டு பண்ணக்கூடிய எனக்கு பிரார்த்தம் சொல்லுங்க, என்னுடைய பாபங்கள்லாம் தடுக்கிறது, அந்த மாதிரி இருந்ததுனால அதெல்லாம் எனக்கு பலனை கொடுக்காம அப்படியே சேர்ந்து கிடக்கிறது. அது அந்த புண்ணியங்கள்லாம் போக வேண்டாமா, அந்த கர்மாக்கள் எல்லாம் போயிடும். பிரதிபத்த பல சாது கிருத்தியா அஸ்திஹி, அதெல்லாம் இருக்குது. அதுதான் வருத்தப்படுத்திட்டார் சுவாமி தேசிகன், காமியம் நேச்சர் நேச்சர் விரக்தான் எதிக்கு கீழே குருதே ராக யோகா பல ஏற்றது அப்படின்லாம் சாதிக்கிறார் சுவாமி. அதனால காமியத்தையே ஆசைப்பட மாட்டான் பிரம்மவித்து, ஏன்னா அவன் விரக்தியோட இருக்கான், பண்ணிட்டான்னாக்க பலத்தை அனுபவிச்சுருவான், அப்படின்னா என்னதான் போகும் அது அப்படின்னு கேட்டு இதெல்லாம் சொல்றேன். மோகத்தினால பண்றது, முன்னாடி எப்பவோ பண்ணினது, பிரபல கர்மாவனால தடப்பட்டது, அந்த மாதிரி பந்துக்களால பண்ணப்பட்டது, இவைகள்லாம் அப்படியே நிற்கும், அந்த கர்மாக்கள்லாம் போய் தீரணும், அதெல்லாம் நாசத்தை அடையணும், அதுதான் சாதுக்கள் இடத்துல போகும், அதாவது சூரதாக சாது கிருத்தியாம் அப்படிங்கிறது அதுதான் போகும் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி பாஷ்யகாரர். பூர்வம் கிருதா அநாதிகால பிரவர்த்தாச்ச பிரபல
கர்மாந்தர பிரதிபத்த பலா, அதாவது பிரபலமான கர்மா நம்மளுடைய பாப கர்மா, அது என்ன பண்றதுன்னாக்க அந்த புண்ணிய பலத்துக்கு பலத்தை கொடுக்காம, புண்ணிய கர்மாவனுடைய பலத்தை கொடுக்காம தடுக்கிறது. அந்த மாதிரி சாது கிருத்தியாஸ்தி, அந்த மாதிரி சாது கர்மாக்கள்லாம் இருக்கு. அதனால அதக ஏகேஷாம் ஷாக்கினாம், ஏகேஷாம்னு இருக்கீங்க, ஏகேஷாம்னாக்க சில பேருடைய சாக்கைகள்ல, அதாவது கௌஷேதிக சொல்றது சூரத சாது கிருத்தியாம் இது வசனம் தத் விஷயம். இந்த வாக்கியமானது அந்த மாதிரி கர்மாக்கள் தான் எடுக்கிறது, அதுதான் சூரதுக்களுக்கு போகும், நண்பர்களுக்கு அதுதான் போகும் அப்படின்னு அது சொல்றது. அதனால ஒன்னும் தோஷம் இல்லை நாங்க சொன்னதுல. அதனால வித்யா அஸ்லேல விநாச ஸ்ருதிஸ்தே தத் விஷயா, அதனால பிரம்ம வித்தியினால எந்த கர்மா ஒட்டாது, எந்த கர்மா நாசத்தை அடையும் அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட இந்த மாதிரி விஷயங்கள் தான். நிறைய புண்ணிய கர்மாக்கள் நாம பண்றோம், அந்த புண்ணிய கர்மாக்கள் பலத்தை கொடுத்ததா கொடுக்கலையா நமக்கும் தெரியாது. அனுபவிக்கிறத வச்சு இந்த காரிய அனுகுணம் காரணம், காரியத்தை கொண்டு காரணத்தை நம்ம ஊகிச்சுக்கணும். அதனால நம்ம நல்லது பண்ணி அனுபவிக்கிறோம்னாக்க ஏதோ புண்ணியம் பண்றோம், அதனால இப்ப பலன் தெரியாது. அதே நம்ம கஷ்டப்பட்டோம்னாக்க நம்ம பாவம் பண்றோம், அதனால இந்த கர்மாவை கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோன்றது. அதனால அந்த கர்மாக்கள்லாம் தான் இப்போ ஒட்டாது நாசத்தை அடையும் சொல்றோம், அதனால தோஷம் கிடையாது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிச்சார். அது மட்டும் இல்ல, இப்போ நீனும் வந்து பிரபல கர்மாவனால தடைப்பட்டதுன்னு சொன்னியே, அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? ஏன் இல்ல, நிறைய வாட்டி சொல்லிட்டோம். சூத்திரக்காரர் அதை சாதிக்கிறார், எதேவ வித்யே திஹி எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி. இந்த வாக்கியம் ஏன் வரணும், உபனிஷத் சொல்லிட்டு போயிடுச்சு. எந்த கர்மாவானது உத்கீத வித்தியை கொண்டு பண்ணப்படுகிறதோ, உத்கீத வித்தியோட சேர்ந்து பண்ணப்படுகிறதோ அதுதான் தடங்கள் இல்லாம இருக்கும். வீரியவத்தரம் பவதி, அது எந்த பிரபல கர்மாவும் தடுக்காது, நமக்கு பலத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம், நம்ம ஏதாவது கர்மாவை அனுஷ்டிச்சாக்க அதற்கு நிச்சயம் தடங்கள் வரும், அந்த தடங்கள் போனோம்னாக்க இந்த புத்திதியோடு சேர்ந்து அனுஷ்டிக்கணும் அப்படின்னுட்டு புரஷத் வாக்கியமே சாந்தோகம் சொல்லிடுது. அதனால அதை கொண்டு பார்க்கணும். எதேவ வித்யேதிஹி உக்தம் ஹி சொல்லப்பட்டது என்னென்ன, உத்கீத வித்யாயாக, இந்த உத்கீத வித்யா இருக்குதே அது கிரதோகோ கர்மாந்தர பிரதிபந்தாபாவகா பலம் இது, இதான் பலம். உத்கீத வித்யக்கு என்ன பலம், கிரதோகோ யாகத்துக்கு கர்மாந்தர பிரதிபந்த அபாவக, வேற கர்மாவனால தடங்கள் இல்லாத தன்மை, அதுதான் பலன். நம்ம எது பண்ணினாலும் சரி தடங்கள் இருக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பண்ணச்சே என்ன பண்றோம், எல்லா புண்ணிய கர்மாக்களும் நம்ம பண்ற முடியும். எவ்வளவு ஆதர திருக்கல்யாணம் கல்யாணம்லாம் நடக்கிறது, உபநயனம் சீமந்தம், எந்த கர்மாவை நொட்டிச்சாலும் விஸ்வக்சேன ஆராதனை நம்ம பண்றோம். விஸ்வக்சேன ஆராதனை பண்ணிட்டு தான் மேற்கொண்டுதான் நம்ம மீதி கர்மாக்களை அனுஷ்டிப்போம். ஏன் அதை பண்ணா விஸ்வக்சேனர் நமக்கு தடங்கள் வராம பார்த்துப்பார். ஏன்னா சேனாபதி அவர் தானே, சேனை மந்திரிகள்ன்றமே, அதனால அவருக்கு நம்ம ஆராதனை பண்ணிட்டோம்னாக்க நமக்கு வேண்டியது எல்லாம் பண்ணிடுவார். ஆகையினால அதை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அந்த மாதிரி இந்த வித்தியை அனுஷ்டிச்சாக்க உத்கீத வித்தியை கொண்டு யாகத்தை பண்ணு, அது மாதிரி உத்கீத வித்தியை அனுஷ்டிச்சு உபாசனத்தை பண்ணு, அப்படி பண்ணினோம்னாக்கா நமக்கு தடங்கள் வராது, இல்லாத போனா தடங்கள் நிச்சயம் வந்துடும். தடங்கள் வந்ததுன்னா அதை போக்குடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆகையினால இஷ்டப்பட்டா அதை பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முக்தமிஹி உத்கீத வித்யாயாக, உத்கீத வித்யக்கு என்ன பலன், கிரதோகோ கர்மாந்தர பிரதிபந்தாபாவகா பலமிதி, வேற கர்மாவனால பிரதிபந்தம், பிரதிபந்தம்னாக தடங்கள், தடங்கள் வராமல் இருக்கிறது, அதுதான் பலம்னுட்டு ஏற்கனவே சொல்றது. அத்தக பிரதிபத்த பல
சாது கிருத்தியஸ்தீவ சுகிருத் சங்கிரமணம் பிரதிபத்த பல, தடங்கள் பலமானது தடுக்கப்பட்டது. இந்த மாதிரி பாபகர்மாவனால இந்த நம்ம புண்ணியகர்மாவனுடைய பலன் தடுக்கப்பட்டிருக்கும். அப்படி தடுக்கப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பலன் அப்படியே இருக்குது, பலன் கொடுக்காம. அந்த கர்மா புண்ணியகர்மா, அந்த புண்ணியகர்மா தான் சாதுக்களை போய் சேரும். அந்த காலத்தும் இருக்கா, அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, ஒருத்தன் யாகம் பண்றான், யாகம் பண்ணா இன்னைக்கே பலன் வரலையே, சில சமயம் இப்பயே வந்துடுறது, சில சமயம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வருது, இன்னும் ஜென்மாந்தத்துல வருது, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதற்கு சமாதானம் சொல்லச்ச, கிரதுவுல தோஷம் இல்லை, நாம ஏதோ தப்பு பண்றோம். யா வேதம் சொல்றதுல தோஷமே கிடையாது, வேதமானது நமக்கு அனுகூலம்தான் பண்ணும், ஆனால் நாம ஏதோ தவறு பண்றோம், அந்த தவறுனாலதான் அது வரல. அதுக்கு தவறு காரணம் என்ன, நம்முடைய கர்மா, அவ்வளவுதான். அத மீமாம்சகாலும் அங்கீகரிச்சிருக்கா. ஆகையினால இது வந்து அந்த மாதிரி கர்மாக்கள், புண்ணிய கர்மாக்கள்லாம் அப்படியே இருக்கும். அந்த புண்ணிய கர்மாக்கள் தான் சாதுக்களை போய் சென்றடையும். அத மாதிரிதான் தேசியநாதர்லாம் வருஷப்படுத்தி சாதிச்சிருக்காரு சார் அப்படியில. ஆகையினால வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு ஆகணும். அந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுனால மனசுத்தி, அதனால வித்யோத்பத்தி, வித்யோத்பத்தினால பகவத் சாட்சா்காரம், அதனால மோக்ஷ பிராப்தி, இந்த மாதிரி ஒரு கிரமம் வருது. அந்த வித்யை உற்பத்தி ஆச்சுன்னா அதை நித்தியப்படி அனுஷ்டிக்கணும். நித்தியப்படி அனுஷ்டிக்கிறதுன்றது மகாபிரஸ்தான பரியந்தம், அதை அனுஷ்டிச்சு ஆகணும்னு மனசுத்தி எப்பொழுதும் இருக்கணும். மனசுத்தி எப்பொழுதும் இருக்கணும்னா கர்மாவை அனுஷ்டிச்சே ஆகணும். அதனால இது ஒட்டாதுன்னு சொல்லக்கூடாது. வர்ணாசிரம தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் எப்பொழுதும் ஒட்டின்னு தான் இருக்கணும். ஏன்னா அது காமிய கர்மா இல்லை. அதனால இந்த அக்னிஹோத்திராதி வர்ணாசிரம தர்மங்கள் பிரம்மவித்தினால அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். இதனாலதான் வர்ணாசிரம தர்மம்னுட்டு போட்டுட்டார், ஆசிரம தர்மம்னு போட்டுட்டார். காரணம் என்ன, அக்னிஹோத்திரம் வந்து ஒரு வானப்பிரஸ்தனம் அல்லது ஒரு கிரகஸ்தனம் அனுஷ்டிக்க முடியும், ஒரு பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ அனுஷ்டிக்க முடியாது. அவ என்ன பண்ணணும்னாக்க, அவளுடைய ஆசிரம தர்மத்தை தான் அனுஷ்டிக்க முடியும். அவ உபவாசம் இருக்கலாம், ஜபம் பண்ணலாம், அந்த மாதிரி அவ பண்ணிட்டு போகலாம், அவளுடைய அனுஷ்டானம் அது. அதனால ஒவ்வொருத்தருடைய ஆசிரம தர்மமும் அப்படின்னு அங்க சொல்லிட்டாரு. அதனாலதான் ஆதிசப்தமும் போட்டுட்டார், அக்னிஹோத்ராதி அப்படின்னு ஆதிசப்தம் போட்டுட்டார். ஆதிசப்தம் போட்டதுனால அந்தந்த வர்ணங்களுக்கு அந்தந்த ஆசிரமங்களுக்கு ஏற்ற தர்மங்கள், விதிக்கப்பட்ட தர்மங்கள், அவைகளை அவசியம் அனுஷ்டித்தே ஆகணும். அவைகள்லாம் நித்தியகர்மாக்கள் மாதிரி, நித்தியகர்மாக்களா இருக்கிறதுனால அவைகள்லாம் பலன் கிடையாது. அப்படி இருக்குன்னு சொன்னா என்ன பலன், மனசுத்தி, கல்மஷங்கள் போகும். கல்மஷங்கள் போயிடுச்சுன்னா அதுதான் கர்மயோகத்தையே சொல்றோம், கர்மயோகத்துக்கு அதுதான் பலன். அதுவும் பலத்தை எதிர்பார்க்காம அனுஷ்டிக்கப்படுகிற கர்மயோகம். அதனால நமக்கு என்ன வரும்னா வித்யோத்பத்தி உண்டாகும். ஆகையினால இவர்கள் அனுஷ்டித்தே தீரணும் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சாரமா இருக்கு. அசன் குருபரம்பராயே நமக்கு.